ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களோடு உங்களின் ஸ்வீட் சுந்தரி. கதையின் தலைப்பு டாம் அண்ட் செர்ரி. கதையின் ஆசிரியர் ஆத்விகா பூமு. கதையின் குரல் ஒளி உங்களின் ஸ்வீட் சுந்தரி. ஆத்விகா பூமு நாவலை கேட்டு ரசித்திட சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்து எங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துங்கள். அத்தியாயம் 17. அவனை ஏறிட்டு பார்த்தவளோ நான் போகணும் என்று மட்டும் சொல்ல, சரி போ என்று சொல்லிக்கொண்டே விலகி நின்றான். அவள் திரும்ப திட்டியிருந்தால் கூட அவனுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் அவள் அமைதியும் உணர்ச்சியற்ற நிலையும் அவன் நிம்மதியை மொத்தமாக குலைத்து விட்டது அல்லவா. ஆழ்ந்த மூச்செடுத்தபடி கட்டிலில் அமர்ந்தவன் கதவை திறந்து கொண்டு அவள் வெளியே செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்தான். எப்படி வாழ்ந்த வாழ்க்கையை இப்படிவது உயிர்ப்பே இல்லாமல் செய்துவிட்டான் அல்லவா. அவன் மனமோ உனக்கு இது தேவைதான் அஜித், கொஞ்சம் பேச்சா பேசுன என்று கேட்டுக்கொண்டது. இதே சமயம் அறைக்குள் நுழைந்த அஞ்சலி மேஜையில் இருந்த அவர்களது அலுவலக மேகசீனை பார்த்தாள். மாசம் மாசம் இவன் படத்தையே போடுவாங்களா, அதுவும் சர்ச் இல்லாமல். நம்ம ஆஃபீஸில் இவனை விட்டால் யாருமே இல்லையா என்ன என்று நினைத்தபடி முன்பக்கத்தில் இருந்த அவனது புகைப்படத்தில் கண்களை ஓடவிட்டாள். டெய்லி ஜிம்லேயே குடியிருக்கிறது, இதை மெயின்டைன் பண்ணத்தானா, ரம்பத்தான் என்றவளது கண்கள் அவனையே பார்த்திருக்க, திறந்திருந்த கதவனோடு உள்ளே வந்தவன் இப்படி வெறிச்சு வெறிச்சு எதை பார்த்துட்டு நிற்கிறா என்று யோசித்தபடி பின்னால் இருந்து எட்டி பார்த்தான். அவள் கையிலோ தன்னுடைய படம் போட்ட மேகசின் இருக்கின்றது என்று அறிந்ததுமே அவன் இதழ்கள் குறும்பாக புன்னகைக்க, பின்பக்கமாக இருந்து அவள் காதருகே குனிந்து, ஃபோட்டோவில் ரசிக்கணும்னு இல்லை, நேர்லேயே உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்ல, மேகசினை தூக்கி போட்டவள் நான் ஒன்றும் ரசிக்கலை, சும்மா பார்த்தேன் என்றவளுக்கு அவன் பார்த்து விட்டான் என்கின்ற வெட்கத்தில் எங்காவது ஒளிந்து கொள்ளலாமா என்று தான் நினைத்தாள். அவனும் இவ்வளோ நேரமாக சும்மா பார்ப்பாங்களா என்று ஹஸ்கி குரலில் கேட்டவன் வெளிகளோ அவளை வளமை போல் உச்சி முதல் பாதம் வரை ஆராய, சை, உங்கள் பேச்சும் சரியில்லை, உங்கள் பார்வையும் சரியில்லை, நான் போகிறேன் என்று சொன்னவள் அங்கிருந்து ஓடிச் சென்றாள். அவனோ தலையை கோதிக்கொண்டே எசிரித்து கொண்டவன் இவளை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே தெரியலையே என்று நினைத்து கொண்டான். இதே சமயம் அறைக்குள் இருந்த அருக்காணியோ அடுத்த நாள் செய்து வர வேண்டிய அசைன்மெண்டை பார்த்து தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஆகாசோ பின்னால் வந்து எட்டி பார்த்தவன் எனி ஹெல்ப் என்று கேட்க, சட்டென செய்ய வேண்டிய அசைன்மெண்டை கையினால் மறைத்து கொண்டவள் ஒன்றும் தேவையில்லை என்று சொல்ல, அவனோ தோள்களை உலுக்கி கொண்டு வெளியேறியிருந்தான். அவன் சென்றதுமே அஞ்சலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே படித்தா, இது தெரிஞ்சிருக்கும் தானே, அவள் தெரியலன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் மூணு பேரும் இன்ஜினியரிங் தானே படித்தாங்க, அஜித் மாமா இல்லைன்னா அஸ்வின் மாமா கிட்ட கேட்டு பார்க்கலாம் என்று நினைத்தவள் நோட்ஸை எடுத்துக்கொண்டே ஹாலுக்குள் செல்ல, அங்கே ஓரமாக இருந்து ஃபோன் பார்த்து கொண்டிருந்த அஜித்தின் கண்களோ ராதாவுடன் அமர்ந்து காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்த அனன்யாவில் படிந்து மீண்டது. அஞ்சலியோ சமைத்து கொண்டு இருக்க சுற்றுமுற்றும் பார்த்தவள், சரி நாம் இவரை பிடிக்கலாம், வெட்டியாக தானே இருக்கிறார் என்று நினைத்த அருக்காணியோ நேரே அஜித் முன்னே வந்து நின்றவள் மாமா என்று அழைக்க, அவனோ சட்டென நிதானத்துக்கு வந்தவன் சொல்லுமா என்று சொன்னான். அருக்காணியோ எனக்கு ஒரு அசைன்மெண்ட் பண்ணணும் என்க, அவனோ சரி பண்ணு என்றவன் கண்கள் மீண்டும் அனன்யாவில் படிந்தது. அதை கேட்டு அவனை மேலிருந்து கீழ் பார்த்த அருக்காணி இவருக்கு என்னாச்சு என்று நினைத்தபடி, நீங்கள் சொல்லித்தரமாட்டீங்களா என்று கேட்க, அவனோ என்னை விட ஆகாஷ் ரொம்ப டச்சில் இருப்பான், நான் படித்து பல வருஷம் ஆச்சுல்ல என்று சொல்ல, அவளோ அவன் பார்வை அனன்யாவிலேயே நிலைத்து நிற்பதை பார்த்தவள் புதுசாக கல்யாணமானது போல பொண்டாட்டியையே பார்த்துட்டு இருக்கிறார் என்று நினைத்தவள் ஓகே என்று சொல்லிக்கொண்டே டிவி முன்னே இருந்த அஸ்வின் அருகே சென்றாள். அவனுக்கு மற்றைய பக்கம் இருந்த ஆகாஷோ அவளை ஏறிட்டு பார்க்க அவனை பார்த்து இதழ்களை சுழித்தவள் மாமா என்று சொல்ல, அஸ்வினோ அவளை பார்க்காமலேயே ஆகாசை தட்டியவன் உன்னைத்தான் கூப்பிடுறா என்று சொல்லிக்கொண்டே அந்த WWE சண்டையை பார்க்க, அவனோ என்ன இல்லை உன்னைத்தான் என்று சொல்லிக்கொண்டே அவளில் இருந்து பார்வையை அகற்றி டிவியை பார்த்தான். அருக்காணியோ ஆத்தாடி என்று முணுமுணுத்தவள் அஸ்வின் மாமா உங்களைத்தான் என்று சொல்ல, அவனோ சட்டென நிமிர்ந்தவன் மீ என்று கேட்க, அவளோ உங்களைத்தான் என்றாள் அழுத்தமாக. அவனோ ஓ சொல்லு, இந்த மாமா உனக்காக என்ன பண்ணணும் என்று கேட்க, அவளோ இந்த அசைன்மெண்ட்டை சொல்லித்தரணும் என்று அதை அவனிடம் கொடுக்க, அவனோ அதை பார்த்து விட்டு சரி உட்காரு, ஆனால் எனக்கு குரு தட்சணையா என்ன தருவ என்று கேட்க, குரு தட்சணையா என்று தலையை சொரிந்தாள். அவனோ சரி நானே கேட்குறேன்,
முதல்ல நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், அப்புறம் புறா வேலை பார்க்கணும் என்று சொல்ல அவளோ பக் பக்கன்னு முக்கணுமா என்று கேட்க அககசோ வாயில் கை வைத்து சிரிக்க அவனை முறைத்து பார்த்தாள் அருக்காணி. அஸ்வினோ உன் அறிவில் ஆணி அடிக்க என்று சொன்னவன் அருகே இருந்த இருக்கையில் அமர்ந்தவளிடம் இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு என்றான். அவளோ ம் ம் ஓகே தெரிஞ்சா சொல்கிறேன் என்று சொல்ல அவனோ அஞ்சலிக்கு என்ன எல்லாம் பிடிக்கும் என்று கேட்டான். அவளோ அதை நீங்கள் அவகிட்டையே கேட்க வேண்டியது தானே என்க அவனோ ம் என்று இதழ் குதித்து ஊதியவன் கேட்கறதுக்கு பதில் சொன்ன தானே இதெல்லாம் சொல்லித்தருவேன் என்று சொன்னான். அவளோ அவனை மேலிருந்து கீழ் பார்த்து கொண்டே அஞ்சலிக்கு சூர்யா பிடிக்கும், சூர்யா ஒர்க் அவுட் பண்ணுற ஃபோட்டோவை அலமாரிக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சு இருந்தான் என்று சொல்ல அவனோ அடக்கப்பட்ட புன்னகையுடன் அப்புறம் என்று கேட்டான். அவளோ மாங்காய் சாப்பிட பிடிக்கும், நாங்கள் ரெண்டு பேரும் தோப்புக்கு தோப்பாக போய் மாங்காய் திருடுவோம் தெரியுமா என்று கேட்க அஸ்வினோ உங்கள் தோப்பில் பறிக்க வேண்டியது தானே என்று சொல்ல அவளோ திருட்டு மாங்காய் தான் ருசி அதிகம் என்று சொன்னாள். உடனே ஆகாஷ் இப்படி லாஜிக் இல்லாமல் பேசாத அப்படின்னு யார் சொன்னா என்று கேட்க அவளோ நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன், அஸ்வின் மாமாவுக்கு தான் பதில் சொல்வேன், நீங்கள் கேளுங்க மாமா என்று சொன்னாள். அஸ்வினோ ஆகாஷிடம் உன்னை பாரு, உன்னை யார் லாஜிக் பார்க்க சொன்னான், டிவியை பாரு, நாங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசுகிறோம் தெரியுமா என்று கேட்க அவனும் ஆமாம் முதலமைச்சரும் பிரதமரும் நாட்டு நடப்பு பேசிக்கிறாங்க என்று நக்கலாக சொன்னவன் டிவியை பார்க்க அவனை விடு அப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டான் அஸ்வின். குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் என்று சொல்ல அஸ்வினோ அதுக்கு தான் வாய்ப்பையே காணலையே என்று நினைத்தவன் வேற என்று கேட்டான். அப்புறம் என்று யோசித்தவள் ஆ பிரியாணி ரொம்ப பிடிக்கும் என்று சொல்ல அவனோ நமக்கு அதெல்லாம் பண்ண வராது, அப்புறம் மிஸ்ஸிஸ் ராதா என்னையை திட்டுவாங்க, கிச்சனை தலைகீழ மாற்றிட்டேன்னு, என்னால் பண்ண முடிஞ்சதை சொல்லுமா என்று சொல்ல அவளோ அவனை மேலிருந்து கீழ் பார்த்தவள் அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களா என்று கேட்க அவனோ ம் என்று சொன்னான். அவளோ அப்போ நாளைக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்து கொடுங்க, அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்ல அவனோ அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா பார்த்தா அப்படி தெரியலையே என்று சொல்ல அருக்காணியோ பார்த்தா எப்படி தெரியும், நாளைக்கு வாங்கி வாங்க மறந்துடாதீங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் என்று சொன்னாள். அவனோ ம் ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான், இப்போது நான் தர்ற லெட்டரே உன் அக்கா கிட்டே கொடு என்று சொல்ல ஆகாஷோ நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் தானே இருக்கீங்க, இது என்னடா புதுசாக இருக்குது என்று கேட்க ஒட்டு கேட்குறியா என்று கேட்டான் அஸ்வின். ஆகாஷோ ஆமாம் பெரிய சிதம்பர ரகசியம் பாரு என்று சொன்னவன் நீ வர வர சரியில்லைடா என்று சொல்ல அவனோ அருக்காணியிடம் அவனை விடுமா பேப்பர் கொடு என்று சொல்ல அவளும் பேப்பரை கொடுத்தாள். அதை மேஜையில் வைத்தவன் அதில் ஒரு ஹார்ட்டும் ரோஸும் வரைய இரு பக்கமும் இருந்து இருவரும் எட்டி பார்த்தார்கள். அருக்காணியோ மாமா பெரிய ஓவியரோ என்று கேட்க ஆகாஷோ ஆமா லியோனார்டோ டாவின்சி என்று சொல்ல அஸ்வினோ இருவரையும் மாறி மாறி பார்த்தவன் ஒரு லவ் லெட்டரை நிம்மதியாக எழுத விடுங்கடா என்று சொல்ல இருவரும் சங்கடமாக தத்தமது இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள். அவனோ மனதில் பட்டதையெல்லாம் எழுதியவன் அதை நான்காக மடித்து அருக்காணியிடம் நீட்ட அவளோ பிரிக்க போக ஏய் என்று சொல்ல அவள் பிரிப்பதை நிறுத்திவிட்டு ஹி 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 என்று சிரித்தாள். அவனோ இதை உன் அக்கா கிட்ட கொடு பிரித்து பார்த்தா கொண்டுடுவேன் என்று சொல்ல என்று சொன்னவள் அதை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே அஞ்சலியோ தோசை சுட்டு கொண்டு இருக்க எக்கா இதை மாமா உன்கிட்ட கொடுக்க சொன்னார் என்று சொல்ல அவளோ என்னடி இது என்று கேட்டபடி தோசையை கல்லில் ஊற்றினாள். எனக்கு என்ன தெரியும் உன்கிட்ட தான் கொடுக்க சொன்னார் என்று சொல்ல அவளோ சரி பிரித்து படி என்று சொன்னவளோ சமைப்பதில் மும்முரமாக இருக்க அச்சச்சோ நான் மாட்டேன் என்னை பிரித்து படிக்க வேண்டாம்னு சொன்னார் என்று சொல்ல அவளோ நான் சொல்கிறேன்ல பிரித்து படி என்று சொன்னாள். அருக்காணிக்கும் ஒரு ஆர்வம் இருந்தது, அப்படி என்னதான் அதில் இருக்கும் என்று அந்த வயதுக்கே உரித்தான ஆர்வம் அல்லவா அது. அதை பிரித்தவள் ஒரு எட்டு வரியில கவிதை என்று சொல்ல சலிப்பாக படிடி நானே தோசைக்கு தண்ணி குடிடிச்சோன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் என்று சொல்ல அருக்காணியோ நீ எப்போ கரெக்டாக தண்ணி ஊற்றியிருக்க என்று கேட்டுவிட்டு அவன் கவிதையை படிக்க ஆரம்பித்தாள். அன்பே அஞ்சலி என்று வாசித்தவள் ரொம்ப ஓல்டு ஸ்டைலாக இருக்கே என்று சொல்லிவிட்டு மேலே தொடர்ந்தாள். உன் கண்களில் கருமணியாக இடம் கொடுப்பாயா என்று முதல் வரி இருக்க என்னை கேட்டால் நானே எழுதி கொடுத்திருப்பேன் ரொம்ப மொக்கையாக இருக்குது என்று நினைத்தவள் அதை வாசிக்க மொக்க கவிதை என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள் அஞ்சலி. உன் நாசையின் சுவாசமாய் மாற உன் கண்ண குழியில் விளையாட உன் இதழின் சுவை அறிய உன் கழுத்தில் என்று ஆரம்பிக்க அதை எட்டி பறித்த அஞ்சலி
நீ ஒன்றும் படிக்க தேவையில்லை போ என்றாள். அவளோ, அக்கா ஸ்டார்டிங் மொக்கையாக தான் இருந்துச்சு, இது ரொம்ப செம ரொமாண்டிக்காக இருக்குது என்று சொன்னவள், மேலும் முழுசாக படிச்சுட்டு கொடுக்கிறேன் என்று சொல்ல எட்டி அவள் தலையில் கொட்டிய அஞ்சலி, படிக்கிற வேலையை மட்டும் பாரு என்றாள். அவளோ, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு இதழ்களை சுழித்து கொண்டே வெளியேற கடிதத்தை பிரித்து படித்தவளோ, உஃப் நல்ல வேலை மீதி அவ படிக்கல என்று நினைத்து கொண்டவளுக்கு இதை எழுதி அனுப்பிய அஸ்வின் மீது கடுப்பாக வந்தது. நைட் ரூமுக்குள்ளே வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பச்சை பச்சையாக லெட்டர் எழுதி அனுப்பியிருப்பார், அச்சோ இதை வெளியேயும் வைக்க முடியாதே, யாரும் பார்த்தா மானமே போயிடும் என்று நினைத்தவள் புடவைக்குள் மறைத்து வைத்து கொண்டு சமைக்க ஆரம்பித்தாள். அதே சமயம் அஸ்வினிடம் வந்த அருக்காணி, லெட்டரை கொடுத்துட்டேன் என்று சொல்ல அவனோ, அவள் படிச்சுட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்தா என்று கேட்க அவளோ, அவள் எங்கே படித்தா நான் தானே படித்தேன் என்று சொல்ல அவன் விழிகளோ விரிந்து கொள்ள நெஞ்சில் கை வைத்தவனோ, நீ படிச்சியா என்று கேட்கும் பொழுதே அவன் குரல் நலிந்து ஒலித்தது. அவளோ, முழுசாக படிக்க அவள் விடலை, அந்த கழுத்து வரை படித்தேன் என்று சொல்ல அப்பாடா என்று சொன்னவனுக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. அவளை கோபமாக முறைத்தவன், அதுதான் நான் படிக்க வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு படித்தேன் நீ, உனக்கு அசைன்மெண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போ உன் புருஷன்கிட்டையே கேட்டுக்கோ என்று சொல்ல அவளோ, மாமா அவ தான் படிக்க சொன்னான், இதெல்லாம் போங்காட்டம் என்று சொல்ல அவனோ, உன் புருஷன் கிளாஸ் அடித்தவன் அவன்கிட்டயே கேட்டுக்கோ என்று திரும்பி பார்த்து விட்டு சொல்லி தன் அறைக்குள் நுழைந்து கொள்ள அவளோ, ச என்று சொல்லிக்கொண்டே ஆகாசை பார்க்க அவனோ, அவளது அசைன்மெண்ட்டை எடுத்து பார்த்தவன் வா சொல்லித்தரேன் என்று சொல்லி அவளுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்க அவளோ வேறு வழி இல்லாமல் அவன் சொன்னதை கேட்க ஆரம்பித்தாள். நன்றி, காத்திருங்கள் உங்கள் ஸ்வீட் சுந்தரியின் குரல் வழிக்கு. வணக்கம்.